ஏ ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்க்ராட்சில் கண்ட்ரோலுன்றதை பற்றி தான் காய்ஸ். கண்ட்ரோல் செட்டு பற்றி சரி வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், வெயிட் 1 செகண்ட். இப்போ நாம் சே ஹலோ. ஃபஸ்ட்டு நம்ம வென் க்ரீன் ஃப்ளாக் டாட் மீன் க்ரீன் ஃப்ளாக் கிளிக்கில் போட்டு சே ஹலோ போட்டு இதுக்கு இன்னொரு கேரக்டரும் நம்ம போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டை போட்டுக்கலாம். இந்த பேட் வந்து இதுக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கு வென் க்ரீன் ஃப்ளாக் டாட் கிளிக்டு அங்கே ப்ராட்காஸ்ட் கொடுத்து இங்கே மெசேஜ் வென் மெசேஜ் ஒன் டாட் ரிசீவ் அதுவும் போட்டுக்கலாம். இல்லை அதில் நம்ம 2 செகண்ட்ஸில் பேச வைக்கிறோம். அதுக்கு இந்த வெயிட் 1 செகண்ட் எடுத்து இங்கே போட்டு 2 செகண்டை மாற்றிட்டேன். நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் இல்லை. 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இதை ஹாய் கேட்னு சொல்ல வைப்போம். ஹாய் கேட்டி. ஓகே, இது ஒர்க் ஆகுதுன்னு ஹலோ. இது முடிஞ்சது ஹாய் கேட்டி வந்துடுச்சு. ஓகே, இதுதான் இந்த வெயிட் 2 செகண்ட்ஸுன்றது. ஓகே, இப்போ நம்ம நான் உங்ககிட்ட ஒரு ஈஸியான வழி இருக்குதுன்னு சொன்னேன் தானே கைஸ், இந்த இதெல்லாம் வால்யூமெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அது என்னென்னா, சவுண்டுக்கு போய் சேஞ்ச் வால்யூம் போய் 1 வச்சுப்போம். இப்போ அந்த கண்ட்ரோலில் போய் வென் லவுட்னஸ் இஸ் ஈக்குவல் டு அதை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வால்யூம் எவ்வளோ இருக்குது? 100 இருக்குது. அதை 5 செட் பண்ணிப்போம். இப்போ வால்யூம் 5 தான். ஸோ இப்போ ரிப்பீட் 10 ஒரு பிளாக் இருக்குது கைஸ். இதை போட்டு வென் லவுட்னஸ் இஸ் ஈக்குவல் டு அது வந்ததும் நம்ம இங்கே லுக்ஸ் போய் சேஞ்ச் கலர் எஃபெக்ட் பை 25 சேஞ்ச் விரல் எஃபெக்ட் பை 25 போட்டு இதை ரிப்பீட் போட்டு விட்டுருலாம். அது ஒரு ரிப்பீட் 10 போட்டு விட்டுருலாம் காய்ஸ். ஓகே, இப்போ இது எண்டு போட்டு ஓகே இப்போ எண்டு போட்டாச்சா? இது அப்படியே 10 மாறி இது முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே பாருங்க கைஸ், இன்னும் ஏதாவது வந்துக்கிட்டே இதாக இருக்கும். ரிப்பீட் 10 ஸோ நிறைய வரும். ஓகே, இப்போ அடுத்ததுக்கு போவோம். ரிப்பீட் 4 இதுவும் ரிப்பீட் 10 மாதிரி தான். என்ன ரிப்பீட் 10 போடுறோமா? ஆனால் இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருங்களேன், சேஞ்ச் கலர் எஃபெக்ட்டு பை 44 மாற்றி விடுறேன். இந்த ரிப்பீட் 4 பிளாக் போட்டு விட்டா மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம, அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ இஃப் தென் கண்டிஷனல் பிளாக்ஸ், 2 கண்டிஷனல் பிளாக்ஸ் இருக்குது காய்ஸ் ஸ்க்ராட்சில். இப்போ பாருங்களேன், இதை ஃபார்வர் லூப்பில் போட்டு விட்டு இதை வச்சு நம்ம கேம்ஸ் எல்லாம் இந்த இஃப் தென் பிளாக்கை வச்சு தான் காய்ஸ் இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு கேமில் ஷூட்டிங் வச்சுருக்காங்க, அந்த ஷூட்டிங் போய் அப்படியே ஏதாச்சும் ஒரு எனிமி மேலே பட்டால் நம்மளுக்கு பாயிண்ட் அதிகமாகுது இல்லை. அதில் இஃப் டச்சிங் எனிமி தென்ல வந்து சேஞ்ச் 0.1, அதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் போக போகிறதுக்குமோ. இப்போ இஃப்பில் மட்டும் போடுவோம். இஃப்பில் வந்து நான் சென்சிங்கன்றதுலேருந்து போடுறேன். சென்சிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் என்ன போடுறேன்னு நம்ம பார்த்துக்கலாம் காய்ஸ். அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா காய்ஸ்? இல்லைங்களா, இப்போ இஃப் போட்டாச்சு, பவுன்ஸ் போட்டுடலாம். ஓகே, மோஷன் வந்து மூவ் 10 steps. ஓகே, இது பாருங்கள், க்ரீன் ஃப்ளாக் ப்ரெஸ் பண்ணுறேன். இது பாருங்கள், பாயிண்ட்டு டுவோர்ட்ஸ் ஒரு ரேண்டம் இல்லையா அதுக்கு? ஓகே, பாயிண்ட் அண்ட் டைரக்ஷன் வந்து பிக் ரேண்டம்னு நான் ஒன்று போடுறேன். அதுவும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அது மாதிரி நான் சொல்லி தந்துடுறேன் காய்ஸ். ஏன்னா நம்ம ஒரு டாப்பிக்காக போயிட்டுருக்கதால் அதை இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தால் குழப்பிடும். ஸோ நம்ம இதை பார்ப்போம். ஃபோன் எட்ஜு பவுன்ஸு பாயிண்ட் டைரக்ஷன் வந்து 0 to 360 degrees வரைக்கும் எப்படி வேணாலும் சுற்றிக்கலாம். கரெக்டில் காய்ஸ். ஸோ இது போட்டுக்குவோம். இப்போ ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக இதை சுற்றி அங்கே எங்கே நான் அது ஆசை சுற்றுது. ஓகே காய்ஸ், இப்போ தென் எல்ஸ் இப்போ போடுவோம் இருங்களேன். If then else. Okay,
இப்போ அப்படியே இதையே இப்போ ஒன்று இதையே அப்படியே போட்டால் எல்ஸில் அதாவது இதை இப்படி போட்டு விட்டுடலாம், ரெண்டும் சேம் தான் நம்மளுக்கு. இதை கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும், எவ்வளோ இது நம்ம ஸ்டெப்ஸ் அதிகமாக போடுறோமோ அவ்வளோ ஸ்பீடாக போடும். இப்போ பாருங்கள் கைஸ், நம்ம கண்ணுக்கே தெரியாத ஸ்பீட்னா 1000 போடணும். போட்டே இருந்தால் அதுவா அப்படியே கோ டூ மாதிரி இருக்கும் பாருங்க, அதுவா அப்படியே ரேண்டம் டைரக்ஷனில் -360 இது போட்டால் எதுவுமே விட்டு இல்லை. ஓகே இப்போ தென் ஆல்சோ வெயிட் அன்டில், அதாவது இப்போ வெயிட் அன்டில் எப்படி இதை போடலாம், வெயிட் அன்டில் டிஸ்டன்ஸ் டு மவுஸ் பாயிண்ட்னால் மவுஸ் பாயிண்டோட டிஸ்டன்ஸே கண்டுபிடிக்கும். அப்புறம் இங்கே ஒரு இந்த ஃபார்வர் லூப்பில் போட்டு விட்டுடலாம். மவுஸ் பாயிண்டருக்குலேருந்து 50 வேணாம், ஒரு 20 இருந்தால் ஃபார்வர் இது மூவ் 10 ஸ்டெப்ஸ் இருங்க. இதை வந்து 0.90 போட்டுருவோம். ஓகே நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்பே டிஸ்டன்ஸ் டு மவுஸ் பாயிண்ட்ரு வந்து இருக்கணும் போல். ஓகே இது இங்கே வந்த கைஸ் இப்போ பாருங்க மூவ் டென் ஸ்டெப்ஸ் வை நாட் ஒர்க்கிங், இல்லைன்னா நம்ம மேபி வேறு ட்ரை பண்ணிக்கலாம். இஃப் டச்சிங் கலர் போட்டு பார்க்கலாம், வெயிட் அண்டில் டச்சிங் கலர் பர்பிள் வேணால் நம்ம இதுக்கு ஒரு பேக் ட்ராப் போடுவோம், ஏதாச்சும் ஒரு பேக் ட்ராப். ஃபார் எக்ஸாம்பிள் இது போடலாம், இந்த பெட்ரூம் போட்டு இந்த கலர் டச்சிங் இந்த கலர் பார்த்தீங்களா, அது நான் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக நான் வருது நம்மளுக்கு. ஓகேவா கைஸ், வெயிட் அன்டிலும் ஓவர் இப்போ. ஓகே இப்போ கண்ட்ரோல், அடுத்து என்னது ரிப்பீட் அன்டில், அதாவது ரிப்பீட் அன்டில் டச்சிங் எட்ஜ், சும்மா மவுஸ் பாயிண்ட்ரே நம்ம எட்ஜுன்னு மாற்றி விடலாம். ரிப்பீட் அன்டில் டச்சிங் எட்ஜ். ஓகே இப்போ இங்கே இருக்கும் கைஸ், இதை ப்ரெஸ் பண்ணால் அப்படியே போய்டும், அங்கே போய் அந்த முடி எட்ஜு தொட்டுருச்சு, ஸோ ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் இன்னும் நம்மளுக்கு ஒரு 3-4 பிளாக்ஸ் தான் இருக்குது, இதெல்லாம் ஈஸி தான். ஸ்டாப் ஆல், அதாவது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணும், ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்ட் ரன் ஆகிட்டு இருக்குன்னா ஸ்டாப் பண்ணிவிடும். க்ரியேட் க்ளோன் ஆஃப் மை செல்ஃப், இப்போ பாருங்களேன் கைஸ் அப்படியே க்ளோன் க்ரியேட் ஆகிடும். இதுக்கு வென் ஐ ஸ்டார்ட் அஸ் அ க்ளோன், வென் ஐ ஸ்டார்ட் அஸ் அ க்ளோன் ஃபார் எவர் லூப் ஒன்று போட்டு இதில் வந்து மூவ் 10 ஸ்டெப்ஸு, முதல்ல கோ டு ரேண்டம் பொசிஷன் போட்டு மூவ் 10 ஸ்டெப்ஸு, இஃப்ல போய் டச்சிங் எட்ஜு டெலீட் திஸ் க்ளோன், நம்ம எந்த ஒரு க்ளோன் ஏதாச்சும் எட்ஜை டச் ஆச்சுன்னா இது டெலீட் பண்ணிடணும். இப்போ பாருங்களேன் கைஸ், எண்டு கொடுத்தா எல்லா க்ளோனும் மறைஞ்சிருது. ஈவெண்ட்ஸில் போய் வென் க்ரீன் ஃப்ளாக் டாட் இட்டு போட்டு ஃபார் எவர் போட்டு விட்டுடலாம். ஃபார் எவர் போட்டால் இப்போ பாருங்களேன் அதுவா அப்படியே எட்ஜை தொட்டு தொட்டு டெலீட் ஆயிடுது. சரி ஓகே காய்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை பை ஃப்ரம் தருண்.